இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் எலுமிச்சம் பழத்தை இரண்டாக கட் பண்ணலாமா அப்படி இரண்டாக கட் பண்ணிய எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தில் வந்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போடுறோம் இல்லையா அதாவது பழ தீபம்னு சொல்லக்கூடிய அந்த தீபம் ஏற்றலாமா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுவது நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்குதே அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்கலாங்க தாராளமாக எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணலாங்க எலுமிச்சம்பழத்தை வந்து இரண்டாக கட் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை அதனால் தாராளமாக எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து ஓட்டை போட்டு மாலை போட்டு அதாவது மாலையாக வடிவெடுத்து அதை வந்து நம்ம அம்மனுக்கு அம்மனுக்கு வந்து போடுறோம் இல்லைங்களா துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அப்படிங்கிறது அதிகபட்சமாக விருப்பப்பட்ட மாலையாகவும் அதே சமயத்தில் உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெறுக்கப்பட்ட விஷயங்கள் வீடு வராமல் தடுப்பதற்கு கூட அற்புதமான வாய்ப்பாக இந்த லெமன் மாலை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க எலுமிச்சம் மாலை அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கார்ந்த கொண்டும் ஆண்கள் கட் பண்ணக்கூடாதுங்க ஒரு கனியை கட் பண்ணுறது பெண்கள் கட் பண்ணி அந்த பெண்கள் தன்னுடைய கையால் விளக்கு ஏற்றும் பொழுது மொத்த குடும்பத்திற்கே நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலையை அனுபவிக்க முடியும் அதே சமயத்தில் பெண்களாகவே இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் எலுமிச்சம் பழத்தை வந்து கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய ஆன்மீக தகவலில் பகந்து பகிர்ந்துக்கிட்டோம் அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவல் பகுதியில்